ஹாய் எவ்ரிபடி, சிபிஎஸ்இ புத்தகத்தில் நம் தலைவரின் பாடம். அது மட்டும் இல்லாமல் 25 வருஷமாக ரஜினியை முந்திவிட்டார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இது கூவிட்டு வர இந்த எச்ச மீடியாக்களை பற்றியும் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. நம்முடைய தலைவர் ரெக்கார்டுலையும் சரி வசூல் வேட்டையிலையும் சரி பட்டையை கிளப்பிட்டுருக்காரு, அதுதாங்க உண்மை. இப்போ கூட பாருங்கள், நம்ம தலைவருடைய எல்லாமே வந்து இப்போது பாடக புத்தகத்துலேயே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்இ புக்கில் நம்ம தலைவர் பற்றின பாடம் வந்திருக்கு, அதையும் நான் இணைச்சிருக்கேன் பாருங்கள். இவங்க இந்த எச்ச மீடியாக்கள் ரஜினியை மிஞ்சிவிட்டார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டும் கூவிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எப்போ இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்து. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் கிளியர் ஆகணுங்க, எப்போ தாங்க முந்துவார் விஜய், சரி சீக்கிரம் முந்திட்டு தான் போங்கலாம்பா அப்படின்னு பார்த்தா இல்லை, எல்லாம் வெத்து வேட்டு, வாய் சாவிடாது தான், ஒன்றுமே இல்லை. தலைவரை யாராலையும் அடிச்சுக்க முடியாதுங்க. அவர் வந்து ஒரு அதாவது பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணிட்டார். அவரை வந்து கம்பேர் பண்ணுறத டோட்டலி வேஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போது நிறைய எச்ச மீடியாக்கள் கூவிட்டு தான் இருக்காங்க வருஷம் வருஷம் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் நம்ம இந்த வீடியோ ஏன் போடுறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமீபத்தில் ஒரு அப்டேட் வந்துருந்துச்சுங்க. அதாவது 27ஆம் தேதி இந்த மாதம் 2021, அதில் யாருன்னா ஆப்டிமஸ் ப்ரிம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப், அதாவது News7 அந்த செய்தி சேனல் நடத்துகிற ஒரு யூடியூப் சேனலில் விஜய் நம்ம தலைவரை முந்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் போடுறாங்களப்பா. இவங்க இப்போ மட்டும் இல்லை, எப்போயெல்லாம் கூவியிருக்காங்க அப்படின்றத ஒரு பார்வையாக பார்க்கலாம். 2014 கூவியிருக்காங்க, என்னென்னா ரஜினியை முந்திய விஜய் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2018 கூவியிருக்காங்க ரஜினியை முந்திய விஜய். அதனால் 2019 அதே தான், ரஜினியை முந்திய விஜய். இப்போ 2021 அதே தான், ரஜினியை முந்திய விஜய். நான் உங்களை கேட்குறேன், எப்போ தான்ப்பா முந்துவார், சரி அப்படியே இருக்கட்டும், சரி முந்திய மனுஷனையே திருப்பி திருப்பி ஏன் முந்துறாரு அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னமும் முந்தலைன்னு தான் அர்த்தம். எதுக்குங்க, எதுக்கு இப்படி காசு கொடுத்து கூவ வைக்கிறீங்க? சொல்கிறேன், நான் உங்கள் விஜயை தான் கேட்குறேன், விஜயும் கேட்குறேன், விஜயோடைய அப்பாவையும் எஸ்இசியும் கேட்குறேன், எதுக்கு இந்தமாரி வெட்டி பந்தா வீணு வண்டி? சரி எப்படியோ போங்க, இப்படியே கூவிக்கிட்டே போங்க. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயங்க, தலைவருக்கு 100 ஆகிற வரைக்கும் நீங்கள் இப்படியே கூவிக்கிட்டே தான் இருக்கணும். தலைவர் எங்கேயோ உச்சம் தொட்டுக்கிட்டு போகிறாரு, ஆனால் இவங்க இப்படியே கூவிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியாவது அந்த ஜென்மங்களுக்கு உரைக்குதா அப்படின்னு பார்ப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். 3 ஆப்ஷன் கேட்கும், அதில் 1st ஆப்ஷன் ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம தலைவர் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் சேனலில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.